வணக்கம் ஸ்டூடெண்ட். ஆசிலேஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் சிலிண்டர். ஒரு சிலிண்டரை நம்ம ஒரு லிக்விட்குள்ளே போடுறோம். லிக்விட் அந்த லிக்விடோட டென்சிட்டி வந்து ரோ. லிக்விடோட டென்சிட்டி அதை இனிஷியலாக அப்படி ட்ராப் பண்ணோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது வந்து ஃப்ளோட் ஆகும். வாட்டர் லெவல் எப்படி இருக்குன்னா ஃப்ளோட் ஆகும். ஈக்விலிபிரியம் பொசிஷனில் இருக்கும். அந்த சிலிண்டரோட மாஸ் எம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ, டென்சிட்டி வந்து சிக்மா. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் சிலிண்டர், ரோ இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் லிக்விட். So, M is equal to mass of the cylinder, A is equal to area of cross-section of the cylinder. Okay, area of cross-section of the cylinder. Okay. Now, drop on the break, water level on the top, level or float out. Float out, then it is in equilibrium condition. Equilibrium condition, then it is under balanced force. Balanced force, then weight of the body will act like this, M into G in the upward thrust. F1 சொல்லலாம். So F1 is equal to upward thrust. Thrustனா நத்திங் பட் ஏ ஃபோர்ஸ். இப்படி கொடுத்தோம்னா ஃபோர்ஸு, இப்படி ஃப்ளூயிடில் எப்படி போ ஃப்ளூயிடில் கொடுக்குற ப்ரெஷருக்கு ஃபோர்ஸுக்கு பேர் வந்து த்ரஸ்ட், F. ஸோ அப்வர்ட் த்ரஸ்ட். ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்குது. இதான் ஈக்லிபிரியம் பொசிஷன். ஈக்லிபிரியம் த அப்வர்டு த்ரஸ்ட் இஸ் பேலன்ஸ்ட் பை weight of cylinder. Cylinder நம்ம பாடின்னு சொல்லலாம். சிலிண்டர், ஸோ இந்த ஃபோர்ஸு இந்த சிலிண்டரோட வெயிட்டு கீழே இருக்கும், F1 மேலே இருக்கும். அப்போ தான் அது ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது. ஸோ மூவ் பண்ணாமல் இருக்குது இந்த கண்டிஷனில். வாட் இஸ் F1? சி, வாட் இஸ் த மாஸ்? எம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சிலிண்டர். மாஸ் நமக்கு தெரியும், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஜென்ரல் எக்ஸ்பிரஷன், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் எப்படி சொல்லலாம்? ஸோ மாஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டர். தட் இஸ் டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டர் இஸ் சிக்மா. டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டர் இஸ் சிக்மா. டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டர் இன் டு இட்ஸ் வால்யூம். ஸோ சிக்மா இன்ட்டு வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம், இதோட இந்த சிலிண்டர் வால்யூம் வெளியிடாகும். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு லென்த், அதோட லென்த் வந்து எல். சிலிண்டரோட லென்த் வந்து எல். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எல் இன்ட்டு சிக்மா. இதுதான் மாஸ் ஆஃப் த சிலிண்டரோட எக்ஸ்ப்ரெஷன். இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். நான் இப்போ அப்வர்ட் த்ரஸ்ட் இஸ் equal to M into G. Upward thrust in the upward thrust is equal to M into G. ஒரு பாடியை வந்து வாட்டரில் டிப் பண்ணோம்னா அதுக்கு ஒரு அப்வர்டில் ஒரு த்ரஸ்ட் கிடைக்கும். அதுக்கு பயோன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பயோன் ஃபோர்ஸ். ஸோ பயோன் ஃபோர்ஸும் இந்த அப்வர்ட் த்ரஸ்ட்டும் வெயிட்டும் பேலன்ஸ் பண்ணுற போது பாடி ஈக்விலிபிரியத்தில் இருக்கும். வாட் இஸ் F1? F1 இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர், weight of liquid displaced, weight of liquid displaced by இது ஆர்கோமெட்டிஸில். ஒரு பொருளை நம்ம போட்டோம்னா தண்ணியில் எவ்வளோ அது உள்ளே போதோ, இந்த போர்ஷன் திஸ் மச்ச போர்ஷன் உள்ளே போகுது, உள்ளே போதா அவ்வளோ தண்ணி வந்து டிஸ்பிளேஸ், அவ்வளோ லிக்விட் டிஸ்பிளேஸ் ஆகும். அதுதான் ஆர்கோமெட்டிஸ் பிரின்சிபல். ஸோ weight of the liquid, weight என்னென்னா, so weight is also a force. Weight is equal to
மாஸ் இன்ட்டு கிராவிடேஷன் ஆக்சலரேஷன். ஸோ வெயிட் இஸ் அப்போ மாஸ் இன்ட்டு கிராவிடேஷன் அதுவும் ஒரு ஃபோர்ஸ். ஸோ வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ் எவ்வளோ ஒரு வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ், மாஸ் ஆஃப் லிக்விட் displaced into gravity, mass of the fluid liquid into gravity. What is mass? Mass is equal to mass in already three, mass is equal to density into volume. Volume in the volume of body immersed, that is in the body is the immersed volume into density of the body, density of the body into g, that is F1 is equal to volume of the body immersed. In the body தான் உள்ள immersed ஆயிருக்குது, உள்ள நனைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த போர்ஷன் ஆஃப் த வால்யூம் தான் வாட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணும். ஏன்னா இதுக்கு மேலே உள்ள போர்ஷன் வாட்டருக்குள்ளே இல்லை, அதனால் ஒன்லி இந்த போர்ஷன், சே திஸ் போர்ஷன், அதோட வால்யூம் தான் நம்ம கவுண்ட் பண்ணோம், விச் இஸ் அட் எ ஹைட் ஹெச். ஸோ இந்த ஹைட்டை நம்ம ஹெச்னு வச்சுக்கோம். ஸோ ஹெச் இஸ் த பாடி போர்ஷன் ஆஃப் த பாடி இம்மர்ஸ்ட் இன்சைட் த வாட்டர், திஸ் மச் போர்ஷன் ஹெச்னு சொல்லுவோம். ஸோ திஸ் மச் ஆஃப் த போர்ஷன் இஸ் இம்மர்ஸ்ட் இன் த வாட்டர் இன் த லிக்விட். ஸோ வால்யூம் என்ன சொல்ல வரும்? ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். வால்யூம் என்ன வரும்? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன் டு திஸ் மச் ஹைட், அந்த ஹைட்டு தான் வாட்டரை டிஸ்பிளேஸ் பண்ணுது, இது பண்ணுறது இல்லை. ஸோ இன் டு ஹைட் ஏரியா வால்யூம் வந்து ஏ இன்டு ஹெச் இன்டு இங்கே டென்சிட்டி என்ன வரும், சாரி டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், ஏன்னா லிக்விட் தான் இங்கே டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இன்டு G. So F1 is equal to AH rho G. So our expression F, that is the force here. Now, at equilibrium the upper thrust is balanced with the weight. Okay. Second, and the portion we will push pannamna. When we push it, push pannamna enda varum? இந்த ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் கீழே போகும், இந்த ஃபோர்ஸ் எடுத்துட்டோம்னா மேலே வந்து தென் ஆசிலேட் ஆகும், இந்த பாடி வந்து மேலே கீழே ஆசிலேட் ஆகும். ஸோ புஷ் பண்ணுற போது இது எங்கே ஏற்கனவே இந்த ஹைட் ஹெச், ஸோ ஹைட் ஹெச் இருக்குது, ஹெச் அண்ட் டிஸ்பிளேஸ் பை சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ வென் பாடி is pushed, y nu vechukoda ena inda edathil displacement y nu vechukom, this is y. So this is idu evlo idu h plus y, let y be the displacement of body, displacement of body. So ipa displacement ipa f2 enna varum, f2 is equal to upward thrust. Ipin thrust varum ipdi for equilibrium irukapoda thrust irukudhe, ipa marudu push panna piragu upward thrust kandipa varum. Upward thrust enna adhu? Upward thrust எப்படின்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் அப், இங்கேருந்து அப்வர்ட் த்ரஸ்ட் எஃப் டூ. அப்வர்ட் த்ரஸ்ட் எவ்வளவு? அப்வர்ட் த்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அப்வர்ட் த்ரஸ்ட் என்ன? ஸோ எஃப் டூ இஸ் ஈக்குவல் டு அப்வர்ட் த்ரஸ்ட் அப்படின் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம், அப்வர்ட் த்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். எஃப் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் என்ன? மாஸ் இன்ட்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு gravitation acceleration. Mass of a liquid displaced, how come this mass of the fluid displaced into gravitational acceleration? Mass of the liquid evlo mass
displace இருக்கு. யார் டிஸ்பிளேஸ் பண்ணுறா? திஸ் போர்ஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ அண்ட் ஹைட் ஹெச் ப்ளஸ் ஒய். தட் இஸ் மாஸ் டிஸ்பிளேஸ்ட் பை போர்ஷன் மாஸ் டிஸ்பிளேஸ் தட் இஸ் லிக்யூட் டிஸ்பிளேஸ் ஆகுது. போர்ஷன் ஆஃப் சிலிண்டர் இன்டு ஜி ஃபோ மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் என்ன, மாஸுக்கு என்ன சொல்லலாம், மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வால்யூம் இன்டு வால்யூம் டியூ டு த லென்த் ஹெச் ப்ளஸ் ஒய் டியூ டு த லென்த் ஹெச் ப்ளஸ் ஒய் இன்டு வால்யூம் இன்டு வால்யூம் இன்டு டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் டென்சிட்டி ஆஃப் த லிக்யூட் இன்டு ஜி. ஸோ வால்யூம் என்ன வருது, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இந்த ஏரியா என்ன வருது, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டு தட் லென்த், லென்த் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஒய். ஏ இன்டு ஹெச் ப்ளஸ் ஒய், ஹெச் ப்ளஸ் ஒய் இன்டு டென்சிட்டி இன்டு ஜி, இதுதான் எஃப் டூ. ஸோ இப்போ எஃப் டூ வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ எம்ஜி, அது சேம் எம்ஜி தான் இங்கே ஆக்ட் பண்ணுது. எம்ஜி 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 இப்போ எஃப் டூ, எஃப் டூ எஃப் டூ என்ன வருது, ஏஹெச் ரோ ஜி ப்ளஸ் ஏஹெச் இங்கே போகிற எஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜினா எஃப் ஒன் என்ன கண்டுபிடிச்சோம், ஏஹெச் ரோ ஜி எஃப் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. எஃப் ஒன் பிகாஸ் திஸ் அப்வர்ட் த்ரஸ்ட் இஸ் பேலன்ஸ்ட் பை தி வெயிட் ஆஃப் த பாடி. ஸோ ஏ ரோ ஜிஹெச் ப்ளஸ் ஏ ஒய் ரோ ஜி எஃப் டூ. ஸோ எஃப் டூ தான் இந்த போர்ஷன் வந்து எஃப் ஒன், இந்த போர்ஷன் வந்து எஃப் ஒன், எஃப் ஒன் ப்ளஸ் சம்திங். ஸோ எஃப் டூ, எஃப் டூ இஸ் கிரேட்டர் தென் எஃப் ஒன் அண்ட் எஃப் ஒன் வாட் இஸ் எஃப் ஒன், எஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ ரீ ஜிஹெச். இட் மீன்ஸ் இப்போ என்ன பண்ணோம், இந்த ஃபோர்ஸ் வென் இட் இஸ் டிப்ரஸ் எஃப் டூ அதிகமாக இருக்குது எம்ஜியை விட, அப்போ வந்து தெர் வில் பி நெட் ஃபோர்ஸ் இன் த அப்வர்ட் டைரெக்ஷன். ஏன்னா இங்கே 10 நியூட்டன் ஃபோர்ஸ் வருது, இங்கே 2 நியூட்டன் ஃபோர்ஸ் வருது, இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 2, ரிசல்ட் என்னென்னா 10 - 2 இந்த பக்கம் இருக்கும் 8 நியூட்டன். ஸோ திஸ் இஸ் ரிசல்டன் ஃபோர்ஸ். ரிசல்டன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் இருக்குது, ஃபோர்ஸ் அகேன்ஸ்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இட் மீன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் டுவர்ட்ஸ், ஃபோர்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் த மெயின் பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் த மெயின் பொசிஷன். ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம், ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் டிடோ, இதை நம்ம எப்படி எழுதலாம், ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்வர்ட் த்ரஸ்ட் வென் புஷ்ட் மைனஸ் எம்ஜி. தட் இஸ் எஃப் டூ மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். நல்லா பாருங்கள், இங்கே ஈக்விலிபிரியம் பொசிஷன் இருக்குது, இங்கேருந்து இப்படி நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணுறோம் ஒய் டிஸ்டன்ஸுக்கு. ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஐ ஆல்வேஸ் ஆக்ட் டுவர்ஸ் த சென்டர். இங்கே பார்த்தோம்னா ஈக்விலிபிரியம் பொசிஷனில், ஈக்விலிபிரியம் பொசிஷனில் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ, பிகாஸ் ஃபோர்ஸ் என்ன, ஃபோர்ஸ் வாட் இஸ் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் அட் த ஈக்விலிபிரியம் பொசிஷன், ஃபோர்ஸ் அட் ஈக்விலிபிரியம் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த இடத்துல. ஸோ நம்ம எஃப் டூ இஸ் ஈக்குவல் டு திஸ் மச் எழுதுறோம். தேர்ஃபோர் இது வரைக்கும் படிச்சதுன்னா இந்த பொசிஷனில் என்ன வருது, அப்வர்ட் த்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, அப்வர்ட் த்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அண்ட் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்ணுது. அந்த கண்டி எஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, எஃப் ஒன் வந்து ஏஹெச் ரோ ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் எம் இஸ் ஈக்குவல் டு ஏஹெச் ரோ. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு வேறு எம் இஸ் ஈக்குவல் டு எம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சிலிண்டர். ஆல்சோ வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த சிலிண்டர், மாஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டர் இன்ட்டு வால்யூம், டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டர் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டர் இன்ட்டு வால்யூம், வேர் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு, வேர் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு சிக்மா, இதோட டென்சிட்டி வந்து சிக்மா, இதோட டென்சிட்டி தான் ரோ, ரெண்டு வேறு வேறு டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டர் இன்ட்டு வால்யூம் ஏ இன்ட்டு எம். ஸோ ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்குது, இந்த மாஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ நம்ம எழுதுகிற மாஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு
A into L into sigma R, also A into H into rho, where H is equal to height of the body MS when it is at equilibrium. This is height of the body MS when the body is pressed down. And F2 in the upward thrust when the body is pushed, which is equal to A into H plus X rho G. And what is the net force? Net force F net is equal to F restoring force. And then either one the F2 either one the mg. So body F2 minus m is the F restoring force, the this force minus this force. இது பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த பக்கம் வருது? இந்த பக்கம். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸு அகேன்ஸ்ட் இருக்குது. ஸோ எஃப் ரெஸ்டோரிங் இஸ் அகேன்ஸ்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் டுவர்ஸ் த ஈக்விலிபிரியம் பொசிஷன். ரைட், நவ் நம்ம மாஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ F2 வந்து இஸ் ஈக்குவல் டு F2 எப்படி எழுதலாம்? ஸோ F2 F restoring force is equal to F2 minus mg, this minus mg. Already நம்ம பார்த்துருக்கோம் அது A H rho G is equal to mg. So இது mg வரும், இந்த mg கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுனா நம்ம லெஃப்ட் இஸ் ஏ, சாரி திஸ் இஸ் நாட் எக்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஒய், ஹியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஒய், this displacement plus this is y, this is h. So A H Y, so idum cancel aidum. So this becomes restoring force is equal to restoring F2 minus mg, which comes out to be a rho g into y. We will put a F restoring is equal to minus sign em porrona. ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்போர்டில் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் டவுன்வோர்டில் இருக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக இருக்குது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எகேன்ஸ்டாக இருந்ததுன்னா ஆல்வேஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸஸ் டுவர்ஸ் த மெயின் பொசிஷன். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் டுவர்ஸ் த மெயின் பொசிஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அவே ஃப்ரம் த மெயின் பொசிஷன். ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ கம்பேரிங் வித் F இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு ஒய், F is equal to minus K into Y. Therefore, K is equal to A rho, density of water into G. So, K number kodichittu, so where K is equal to minus A rho G. And mass in the mass ku rendu expression irukku, one rendu mass ku one rendu irukku. Okay. Now acceleration. So இதுலேருந்து என்ன தெரியுது? This is K, this is in SHM. Requirement of SHM னா F is equal to K, தான் SHMக்கு தேவை. So acceleration என்ன வரும்? Minus F restoring by mass is equal to minus restoring by mass is equal to minus F என்ன வருது? Minus A rho G into Y divided by mass-க்கு நம்ம இதே மூலம் அதே மூலம் divided by mass-க்கு என்ன வருது? Mass is equal to இதை போடும் AH rho, this expression AH rho. So the acceleration is equal to minus the A cancel ஆகிடும், இதுவும் cancel ஆகிடும், minus G by H into Y. So acceleration expression சிம்பிள் பண்ண SHM-க்கு minus omega square into Y. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி பை ஹெச் ஆர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரோட் ஜி பை ஹெச் அண்டர் ரோட் ரிமைன். ஸோ டைம் பீரியட் என்ன வருது? டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 பை டிவைடட் பை அண்டர் ரோட் ஜி பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2 pi under root h by g,
where what is H? Where H is equal to portion immersed at equilibrium condition. Equilibrium condition. Mg as it is நமக்கு தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம போடலாம். டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு கே. டைம் பீரியடை நம்ம எப்படி பண்ணலாம்? ஸோ ஒமேகாவுக்கு இன்னொரு எக்ஸ்பிரஷன் எழுதலாம். மாசுக்கு பதில் ஏஎல் சிக்மான்னு எழுதலாம். மாசுக்கு பதில் ஏஎல் சிக்மான்னு எழுதலாம். ஸோ ஸோ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π அண்டர் ரூட் எம் பை கே. எப்படி எழுதலாம்? இங்கேயும் எம் பை கே எழுதலாம். எம்முக்கு பதில் நம்ம எம்முக்கு பதில் இதை போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஏஹெச்ரோ. அண்ட் கேக்கு பதில் நம்ம இதை போடுறோம். இதை போட்டால் வி கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ எம்முக்கு பதில் வேற ஒரு இதை போடுவோம். இஸ் ஈக்குவல் டு 2π அண்டர் ரூட் எம்முக்கு பதில் இப்போ இதை எடுப்போம். ஏஎல் இன்ட்டு சிக்மா. ஏ இன்ட்டு லென்த் ஆஃப் த சிலிண்டர் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டர் டிவைடட் பை கே. ஏ ரோ இன்ட்டு ஜி. ஸோ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π அண்டர் ரூட் ஏன் கன்சிடர் எல் இன்ட்டு சிக்மா டிவைடட் பை டென்சிட்டி இன்ட்டு ஜி. வேறு எல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லென்த் ஆஃப் த சிலிண்டர் அண்ட் சிக்மா இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டர் அண்ட் ஜி கிராவிடேஷனல் அக்சலரேஷன் சிக்மா. சிக்மா இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் த லிக்யூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1 பை டைம் பீரியட். தட் இஸ் 1/2π இன்ட்டு அண்டர் ரூட். அண்டர் ரூட் இதை இப்போ பார்ட்டிக்கலாம். அண்டர் ரூட் ஜி பை ஹெச். ஸோ டைம் பீரியட் நம்ம திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் டைம் பீரியட். டைம் பீரியட் எக்ஸ்பிரஷன். இன்னொரு எக்ஸ்பிரஷன் டைம் பீரியடுக்கு இது. இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆசிலேஷன் ஆஃப் த ஃப்ளோட்டிங் சிலிண்டர் இன் லிக்விட். A test tube of weight 6 gram and diameter 2 cm. So radius is equal to 2 cm, diameter 2 cm, radius will be 1 cm is equal to 10 to the power minus 2 meter. Is floated in water by placing 10 gram of Hg at the bottom. So total weight of tube is equal to tube oda weight 6 gram plus idoda mercury ki vechirukanga. So gram is equal to 16 gram is equal to 16 divided by 1000, 1.6. 16 divided by 1000 is equal to 1.6. 16 divided by 16 into 1000 and then a gram kilogram. So total mass. Okay, the tube is depressed and released. Find the time period. First equilibrium position la irukkira bodhu weight of water displaced by this column of H is equal to weight of the body acting downwards, that is volume into density of this liquid, that is water. Hg is placed here inside the tube. It's equal to mg. இதில் நமக்கு மாஸ் கிடைச்சிருது. மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஹெச் ரோ. தென் அடுத்தது டிப்ரெஸ் பண்ணுற போது எஃப் டூ இந்த பக்கம் இருக்கும், எம்ஜி இந்த பக்கம் இருக்கும். எஃப் டூ என்ன வரும்? எஃப் டூ இஸ் ஈக்குவல் டு வாட்டர் டிஸ்பிளேஸ் பை திஸ் காலம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு லென்த் ஆஃப் திஸ் டியூப் அண்ட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்ட்டு கிராவிடேஷன் ஆக்ஷன் மைனஸ் எம்ஜி. ஏன்னா எஃப் டூ இப்படிங்க இதை இங்கே ஆக்ட் பண்ணுது. ஸோ ஓகே, நவ் ஃபோர்ஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் என்ன வரும்? எஃப் நெட் என்ன வரும்? எஃப் நெட் இருக்கு திஸ் மைனஸ் திஸ். தட் இஸ் எஃப் டூ மைனஸ் எம்ஜி. எஃப் டூ மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப்
resultant F2 is equal to A into X, H plus Y into rho G minus Mg. இதில் H Y A H rho Y is equal to Mg. Mg Mg cancel ஆகிடும். A into Y into rho into G. This is F resultant. F resultant which is equal to A rho G into Y. So F net force under Newton's law, net force is equal to mass into acceleration. So mass over the mass is equal to total mass of the tube. That is 16 into 10 to the power minus 3 kg into acceleration is equal to area. What is area? Area of the tube is equal to, it is in circular shape. Circular shape, it means pi into r square. R over the r is equal to 10 to the power minus 2 pi r square is the area. Density of water is 1 into 10 to the power 3 kg per meter cube, and g is equal to 9.8 into y. நமக்கு தெரியாது எவ்வளவு தூரம் டிப்ரஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. But now we know acceleration is equal to omega square into y in magnitude. Acceleration is equal to k by m into y. And in the equation lindhi nam ezhudalam, so this is equal to omega, time period is equal to 2 pi by omega, where omega square is equal to k by m. So it's equal to k by m omega, so k by m into y, or we write in terms of a and y. இது எவ்வளோ வருது? So a and y எவ்வளோ வருது? First let us see. So is equal to 16 into 10 to the power minus 3 into a is equal to y square 10 to the power minus 4 into 10 to the power minus 3 is equal to 10 to the power minus 1 is equal to pi into 0.98 into y. Okay, now what is the acceleration is equal to in magnitude k by m into y, or a by y. So time period is equal to 2 pi under root 2 pi divided by omega is equal to 2 pi omega oda value down under root k into under root m. So time period is equal to 2 pi into under root m by k. So m by k epdi edala, m by k, where m by k in the expression m by k m inge po k is equal to y by a. So time period nama ipdi edala 2 pi time period every element. Time period is equal to 2 pi into m by k over there. M by k is equal to y by a. So here y by a now the y by a is equal to y by a is equal to 16 into 10 to the power minus 3 into pi into 0.98. எப்படி நம்ம எழுதிக்கலாம்? ஸோ டைம் பீரியட் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டி இஸ் ஈக்குவல் டு 2 பை இன்ட்டு கே பை எம்க்கு பிறகு ஒய் பை ஏ போடலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு 2 பை இன்ட்டு அண்டர் ரூட் ஒய் பை ஏ எவ்வளோ வருது? 16 இன்ட்டு 10 டு த பவர் மைனஸ் 3 இஸ் இட் ரைட். எஸ் 16 இன்ட்டு 10 டு த பவர் மைனஸ் 3, பிகாஸ் 16 கிராம் கேஜியை மாற்றிக்கிட்டோம். 16 10 டு த பவர் 3 divided by pi into 0.98. So the calculated value comes out to be 0.45 seconds. Therefore time period of this one is equal to 0.45 seconds.